ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபிஸ் ஆர்டர் கேம் பிளே தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு வீடியோலையும் எக்கச்சக்கமான டைனோஸ் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஸோ மெயினாக லெஜெண்டில் ஒரு டைனோ பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு வீடியோ வேற லெவல் இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம இப்போவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ ஓகே வாங்க இப்போதைய நம்ம டைனோஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம கிட்ட டோப்பிறதுக்கு பார்த்தீங்கன்னா டாட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கையோட கிராஃப்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடல. ஓகேங்களா? ஸோ ஒரு பத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ நல்லா அழகாக ஒரு பத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நார்க்கோபெரி தான் இங்கே அடிக்கடி முடிஞ்சு முடிஞ்சு போயிருது. அதை வேறு அடிச்சு அடிச்சு வைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். சீக்கிரம் பிராண்டோ பிடிச்சா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிராண்டோ தான் வெரிஸ்க்குனாலே அதான் பார்த்தீங்கன்னா தரமாக நம்மளுக்கு வந்து நிறைய நார்க்கடிக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்த வீடியோ முடிஞ்சால் பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் கோல்டில் இல்லை அடுத்த வீடியோ இந்த வீடியோவில் கூட கிடச்சி அப்படின்னா சில்வரில் கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு இதுக்கப்புறம் வெரிஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு வேண்டியது. அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் வெரிஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம கிட்டிருக்கிறது கலெக்ட் பண்ணுது, பட் 3000 4000 அது ரீதியாக கலெக்ட் பண்ணுது. பிராண்டோ மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சி பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஸோ ஓகே ஃபைனல் ஒரு 10 டாட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு இது போதும். அடுத்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நார்க்கோபெரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கிராஃப்ட் போட்டுக்கல. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு அது எடுத்து வரேன். அதுக்கப்புறம் லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா லெஜண்ட் டைனோ நம்ம வந்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள்ட்ட 10 கோல்டு டைனோ நம்ம வந்து ஆல்ரெடி கில் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே லெஜண்ட் டைனோ பிடிக்கிறது வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேபி லெஜண்டில் ஏதாவது பிடிச்ச கிடச்சா கூட நம்ம வந்து அதை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு குறியிலவா. ஸோ இதை வந்து இங்கே இறக்கி விடலாம். ஏன்னா அவனுக்கு முட்டை போடுவானுங்க, நம்மளுக்கு அந்த முட்டை பார்த்தீங்கன்னா தேவைப்படும் எதுக்காவது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு கோயிலாம் பார்த்தீங்கன்னா பகுதி படிச்சிங்க பாருங்க, ரெண்டு முட்டை போட்டுருக்கானுங்களா? அதே மாதிரி இவனும் எதாவது போட்டா அப்படின்னா அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்காவது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி ஃபஸ்ட்டு வரேன். நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டைனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் வந்து கிளம்புவோம். ஸோ ஓகே ஃபைனலி எல்லா வேலையிலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா டைனோஸ் பார்த்தீங்கன்னா தேடி கிளம்பிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி வந்துட்டேன். ஸோ ஏதாவது லெஜெண்டில் கிடச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஏதாவது பவர்ஃபுல்லாக கிடச்சுனா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தேட ஆரம்பிச்சிட வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இல்லை நம்ம பிடிச்ச டீமன்ஸ் அதான் சுற்றிட்டுருக்கானுங்க. ஓகேங்களா? ஒருத்தன் பிடிச்சோன்னா இந்த பக்கம் ஏங்க இவன் வேணுங்க இவன் வேணுங்க இவன் வேணுங்க இவன் அதை நான் பிடிக்கவே இல்லை. லாஸ்ட் வீடியோ தான் நான் பார்த்தேன், பட் பார்த்தோன்னே பைபிள் செத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பானு கூட தெரியல. ஸோ இப்போ இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். இவன் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவன் டேம் பண்ண ஆரம்பிச்சு தான். ஸோ பட் லெவல் ஹெல்த்லாம் முக்கிய தெரியுது, பட் பையன் பார்க்குறதுக்கு வந்து கொடூரமாக இருக்கான். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம் முடிவு பண்ண. ஓகேங்களா? ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு அந்த பைபிளையே பார்த்தீங்கன்னா டோப்பர் எத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவனுக்காக டாட்டில் வேஸ்ட் பண்ண வேணா வேணா 4.2K தான் டோப்பரு. நம்ம இந்த கிராஸ் போச்சே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேணா ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இந்த கிராஸ் வேறு அப்கிரேட் பண்ணுமா, அது வேறு ஒரு வேலை போயிட்டுருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? இந்த வீடியோ டைட் நம்ம கிடச்ச அப்படின்னா அதெல்லாம் அடிச்சிருச்சு. ஸோ வேணாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ ஓகே இங்கே வேறு ஒரு பீஸ்ட் வேறு நம்ம துரத்துது. அதே இருங்கடா ஒரே செகண்ட்ரா, ஒருத்தரை பிடிச்சிக்கலாம்டா ஸ்டேஸ் ஆகணும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஏதோ பயங்கரமாக அட்டாக் போடுறான்னு நினைக்கிறேன். நம்ம இடமெல்லாம் அப்படியே ஆடுது. ஓகே 2.7K 2.8K டோப்பர் நல்லாவே ஏறிட்டுருக்குது. ஸோ இன்னொரு 1.2K தான் வேலை முடிஞ்சு. ஸோ ஓகே டோப்பரை எடுத்துட்டாங்க. ஃபைனலி டோப்பரில் பார்த்தீங்கன்னா பைபிள் ஓடிட்டுருக்கா. ஸோ இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி அந்த பைபிளையே அன்கான்ஷியஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபைனலி அவனை இப்போதைக்கு டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை வேறு கொஞ்சம் திசை திருப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரல. ஓகேங்களா? இவன் நம்மளை தொடர்த்து ஆரம்பிச்சிட்டான். ஆஹா பார்த்துட்டானே, திசை திருப்பிட்டு வரலாம்னு பார்த்தேன், பட் பைபிளை மறுபடியும் பார்த்துட்டான். சரி ஓகே அவன் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா பைபிளை டேம் பண்ணிட வேண்டியது. அவனுக்கு ஃபுட்டில் நல்லாவே கம்மியாயிச்சு. ஸோ ஒரே ஒரு இதுதான் கேட்கலாம், மீட் சில மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பைபிளை டேம் அவ்வளோதான் டேம் ஆகிட்டானா. ஆங்க்ரி ஏப்பாமா இவன் பேர். ஓ மை காட் ஆங்க்ரி ஏப். ஓகே இவ உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஆரோவாக இருக்குது கீஸ். நான் அடிச்சரிச்சு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஆரோ வர வச்சிட்டேன். ஓகே இப்போதைக்கு இந்த பைபிளை வந்து கொண்டு வேண்டியது. ஓகேங்களா? ஈரா சாவடிச்சிருந்தா உன்ன, பட் பரவாயில்ல நல்ல டேமேஜ் தான் பண்ணுறான். 1000 2000 ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுறான். ஓகேங்களா? இன்னொன்று லெவலப்லாம் பண்ணால் இன்னும் கூட மெல்லி அதிகமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே நைட்டு வேறு ஆயிடுச்சா, ஆ மூவ்மெண்ட் ஸ்பீட் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட்டு 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 என்னங்க வெயிட்டுவே காணும், அதான் இன்னும் தெரியலையே. சரிங்க நம்ம விடிட்டோம் சாமி. இவனை பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏற்றி இறக்கி பார்க்குறத பக் ஆயிடுச்சு போல. ஸோ கைஸ் ஃபைனலி இவனை வந்து பிடிச்சிட்டோம். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பையன் நல்லா தான் இருக்கிறான், மெல்லி கூட நல்லா தான் இருக்குது. பட் இவனுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடுங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் கூட இருக்குது, பட் இவனுக்கு வெயிட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவனுக்கு வெயிட்னு ஒன்று இருக்குது, வெயிட் ஃபுல்லாகவும் இருக்குது. நான் இவனுக்கு வெயிட் எத்தனைன்னு சொல்லி லெவலப் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஸோ நான் வெயிட் பார்த்தீங்கன்னா லெவலப்புக்கே காட்ட மாட்டேங்குது. ஸோ இவனுக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஏற்றவே முடியாதா என்ன அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெல்லி ஃபுட்டு எல்லாமே இருக்குது, பட் வெயிட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே காணும். வெயிட் அவனுக்கு லெவலப்பே பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. பட் பாருங்கள் நான் மெல்லி நல்லா தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறான். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வெயிட் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம டைனோஸ்க்கு. பட் இவனுக்கு அது சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ரீசனால் எவ்வளோ பொறுமை ஓடிட்டுருக்கான் பாருங்க. ஆனால் பார்க்க வேற மாதிரி இருக்கான்ல, ஆங்க்ரி ஏப்பு மண்டையில் கொம்பலாம் வச்சுட்டு தரமாக இருக்காங்க. ஓ மை காட் சூப்பராக இருக்குது. சரி ஓகே
பட் ஆனால் என்ன பண்ண இருந்து என்ன பண்ணுறது வீட்டிலேயே சரி ஓகே தூக்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வீடியோட ஃபஸ்ட் டே ஒன்று வந்துட்டே மட்டும் ஆங்கிரி ஏப் ஓகேங்களா, இவனை இறக்கிட்டு வேணால் மறுபடியும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஹெல்த்தில் அதிகமாக குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இவன் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம் ஒரு அழகுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்கலாம், மற்றபடி வேறு எதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆக மாட்டான். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம அடுத்த டேனோ ஏதாவது பிடிக்கலாம் அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டேனோஸ் இங்கே ஏதாவது புதுசாக ஸ்பேனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் ஏதாவது கிடச்சலாம் இருக்கும். யாருவேன் இவன் ஆல்ரெடி பிடிச்சிருக்குமே. ஸோ நம்ம போன வீடியோவில் பிடிச்சிடலாம். ஸோ அவன் தான் அவன் கோலாவுன்னு சொல்லிட்டு போன வீடியோ முதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மொக்க பயவில் இருந்தால் அந்த பயவில் தான் வரீங்க ஸ்பேனாக இருக்க அவ்வளோ வைக்கிங்களா. ஸோ அவன் எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இல்லை. ஏங்க என்னங்க இது பீஸ்டாலியனா இங்க பீஸ்டேட்டு தானே இது? ஓ மை காட் இங்கே பாரு கைஸ் பீஸ்டேட்டுன்னு ஸ்பேனாக இருக்கான் ஒரு கைஜுவாமா. ஓ மை காட் எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்களே. பீஸ்ட் டைட்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் டைட்டனில் ஒருத்தர் வருவாங்க கைஸ். அவன் தான் இது, அவன் தானே இது. ஆமாம் அவன் தான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய சீஸாக இருக்கான் அவனுக்கு, இந்த பவர்ஸில் இருக்கான்னு தெரியலையே. இல்லையே பீஸ்ட் டைட்டன் ஏதாவது பண்ணலை. ஸோ இது வந்து டேம் இஸ் மினியன் டு நாக் அவுட் ஹிம் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கு. என்னென்னு தெரியல, டேம் இஸ் மினியன் டு நாக் ஹிம் அவுட்டாமா? ஸோ அதை மினியன்ஸ் டேம் பண்ணி நாக் பண்ணுமா என்னென்னு தெரியல. ஆக என்ன பண்ணுறான் என்னவோ பண்ணுறான் கலத்துக்கிட்டான். ஓ மை காட் ஓ மை காட் பவரை போட்டுட்டான் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும். ஆஹா இவன் பாருங்க நைட்டெல்லாம் ஸ்பேன் பண்ணி விட்டாங்க, ஆக்சுவல் பவர் என்னங்கிறத அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. டக் அண்ட் டைட்லி இப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைட்டாக மாற்றிடுவான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கி பார்த்துட்டா டைட்டாக மாற்றிடுறாங்க. வேற மாதிரி எங்கள் மாதிரி கலெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கான், ஆனால் எதுக்கு கோட்டை அடிச்சிட்ருக்காங்கன்னு தெரியல மண்டப்பையன் வேறு லெவலில் இருக்குல்ல. சோக்கியான இவனை கில் பண்ணிடலாம் நினைக்கிறோம். டேம் பண்ணுறது தான் கஷ்டம், கில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறதுக்கு இருந்தால் 10 பில்லியன் டோப் எடுத்துடும். பட் கில் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 அடித்தா போதும். ஆஹா போச்சு லேகு லேகு என்னமோ ஆயிடுச்சு அடிச்சடியில். அவன் வாருங்க தூக்கி மண்டபாலே ஒன்று போட்டாங்க, பட் அவன் வெள்ளி இந்த அளவுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. ஓகே நைஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இடியில் அவனை சாவடிச்சலாம் நினைக்கிறேன். ஒரு கைது தான், ஒரு நிறைய மினியன் டைட்டன்ஸ் இருக்குது கீழே பாருங்க கோட்டையோடு எப்படி ஓடி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி இருக்குது இல்லை. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைஜுவை கொண்டுட்டேன். டீரா அவன் பாடி நான் எடுத்துக்கிறேன்டா, அவன் பாடி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கைஜு செல்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கலெக்ட் பண்ண அப்படியே மேலே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே டெத் கைஜு செல்ஸ்லாம் கிடச்சிருக்குது நைஸ். ஆனால் கீழே இறங்க முடியாது, கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பேன் பண்ணி விட்ட டைட்டன்ஸ் எக்கச்சக்க மணி பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இவெல்லாம் ஸ்பேன் ஆகும் நினைக்கிறேன், அவனால் டேம் பண்ணலாம். 10 பில்லியன் டோப்பர் எத்தனை அளவுக்கு நம்ம ரெடி ஆகிட்டா அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஸ்பேன் ஆனால் டேம் பண்ணி பார்க்கல ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் எனக்கு ஆசை இருக்கு டேம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓ யா வேறு லெவல் கைஸ். சரி ஓகே நைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டு கிளம்பிடலாம். எதிரே பார்க்கல பீச் ஸ்ட்ரீட்லாம் ஸ்பேனாகனு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோட பயணத்தை வந்து தொடர ஆரம்பிச்சு வேண்டியதான். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கல ஓகேங்களா. ஸோ அங்கே என்னமோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வர்க் காட்டுது என்னடா அது. ஓகே அங்கே என்னமோ பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்குது என்னன்னு தெரியல. கிரிஃபானா மேண்டிக் வராது, மேண்டிக் வரதான் நினைக்கிறேன். ஆஹா இவன் வேறு நடுவில் இருக்கானே. ஸோ கைஸ் மேண்டிக் வரதான் கைஸ். பாசா என்ன மேலே பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுது, த கிரேட் மேண்டிக் வராமா? ஆனால் இவன் வந்து கைஜு ஓகேங்களா. ஸோ நினச்சேன் இவன் வந்து ஒரு கைஜு. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தலைமையில் காட்டுது போல கைஜுவில் ஒரு பாசா இருப்பானோ என்னன்னு தெரில. சரி ஓகே அவனை கில் பண்ண முடியாது, கில் பண்ண வேணா டேம் இருக்க வந்து ட்ரை பண்ணலாம், பட் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா அந்த எவால் கைஜுஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறான் ஓகேங்களா. யாருங்க அவன் கல் மனுஷ மாதிரி இருக்கான் நிறைய வினோதமாக ஸ்பேன் ஆகிறானுங்க, பட் நம்ம பிடிக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க, வேறு எதுவும் பண்ண முடியாது. இங்கேருந்து ஸ்கிப் தான் ஆகி போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே இப்போதைக்கு வேறு ஏதாவது டேம் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கல ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கே வந்துட்டோமா, சரி நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஸோ பின்னாடி பக்கம் ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்தாச்சு, வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளுக்கு கோல்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க ஐஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டைனோஸ் பார்த்தீங்கன்னா தேடி பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே ஏதாவது இருக்குதா ஏதாவது இருக்குதா, என்னது இது ஃபென்ரீர் இருக்கான், ஃபென்ரீர் இருக்கான், என்னது லெஜெண்டு 140th லெவல் ஆறா மாதிரி. ஸோ கைஸ் தூக்கிடலாமா, நம்மக்கிட்ட வேறு லெஜெண்டுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நைஸ் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான டைமிங் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு லெஜெண்ட் ஃபென்ரீர் டைம் பண்ணுறதுக்கு ஆனால் அவனுக்கு டோப்பர் வேறு நிறையா இருக்குது. ஸோ ஓகே பார்த்துக்கலாம் வாங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் விட்டதாக பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சிக்கலாம், கோல்டில் பிடிக்கலான்னு பார்த்தேன், பட் நம்மளுக்கு லெஜெண்ட்லேயே கிடைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் ஓகேங்களா. ஸோ என்ன டாட் யூஸ் பண்ணலாம்னா அந்த 200 இருந்துச்சு எங்கே போச்சு. ஸோ சர்ச் பண்ணி பார்ப்போம் வேணா, ஸோ அதில் வேணால் கிடைக்கலாம். ஓகே ஏதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு ஒரு புல்லட் ஏற்றிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுவே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பக்கம் டோப்பர் ஏற்றி கொடுக்கும். அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்தீங்கன்னா மிச்சருக்க டாட்டை வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு அந்த லெஜெண்ட் ஃபென்ரீரை பார்த்துட்டு டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அவனுக்கு வந்து பயங்கர பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவனை டேம் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே எதுவும் இருக்கா பார்த்தீங்களா, மண்டை மட்டும் தெரியுது. அழகாக அடிச்சு ப்ளீஸ் பட்டுரு. ஓகே பட்டுருச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஏற்றிருச்சுக்க டோப்பர். எவ்வளோ லட்சம் மேலே தாண்டி போயிட்டு இருக்குது, எங்கே வரானா? ஆஹா சிக்கிட்டான் போல சிக்கிட்டான் போல, டக்குன்னு இன்னொரு டாட்டை மாற்றிட்டு. ஸோ மறுபடியும் போய் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே டாட் எங்கே இருக்குதோ இருக்குது, இதோ இருக்குது இந்த 10 இந்தி போட்டு.
இப்போதைக்கு கடனை ரீலோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சலாம். நல்லாவே உனக்கு வந்து டோப்பர் ஏறிச்சு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ரெண்டு புள்ளட் விட்டோம் அப்படின்னா பைப்பில் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுவோம் ஓகேங்களா. ஸோ அன்கான்ஸ் ஆயிடுவான். ஸோ ஓகே 3 லட்சம் பக்கம் இது அந்த டாட்டு. ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னா இது கம்மியாக தாங்க சேர்த்தோம். இது ஒரு 100K அதுக்குள்ளே தான் ஏற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட ஏறலாம் ஓகே, அதுக்குள்ளே தான் ஏறலை. ஸோ ஓகே 4 லட்சம் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றிட்டு இன்னொரு 67,000 தான். இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் டாட் அடிச்சுனா அவன் அன்கான்ஸ் ஆயிடுவான். பட் பயபுல பார்த்தீங்கன்னா டோப்பர் ரெண்டில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கான். ஸோ ஓகே சிக்கிட்டானா, எஸ் இதுதான் நம்மளுக்கு வேணும். அடிச்சிட்டேன் ஃபைனலி ஓகே ஃபைனலி லெஜண்ட் ஃபென்ரிரை நாம் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் செய்து விட்டோம் 140th லெவலுக்கு. ஸோ வேற மாதிரி இருக்கான் ஃபைனலி, வேற மாதிரி இவனை வச்சு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பாஸ் ஃபைட் பண்ணலாம் நினைக்கிறேன். பட் கோல்டு பாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கே இருக்கானே தெரியல. சீக்கிரம் அந்த டைனோ ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வைக்கணும் கேஸ். அது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிங்களா, பாஸில் எங்கே இருக்கானுங்க அப்படிங்கிற தேடி கண்டுபிடிக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டை மட்டும் எடுத்து போட்டுவிடலாம். ஸோ அதாவது லெஜண்ட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இவனுக்கு. ஸோ அதை கிராஃப்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எடுத்து போட்டுவிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி நைஸ். இப்போதைக்கு இவனை டேம் பண்ணிட வேண்டியதான். நம்மக்கிட்ட செலக்டிவ் இருக்கா, செலக்டிவ் வேறு இல்லையே. சரி ஓகே அவனே நார்மலாக டேம் ஆயிடுவான் நினைக்கிறேன். செலக்டிவ் கிராஃப்ட் பண்ண முடியுமா, நிறைய பேர் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. ஆனால் அதுக்கு வந்து நிறைய கேக்குச்சு, அதான் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணவே இல்லை நான். அது செலக்டிவ் அதெல்லாம் கிராஃப்ட் பண்ண கொஞ்சம் ஈஸி. இது பார்த்தீங்களா ஸ்பாயில் மீட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கேட்குது, ஸ்டிம்பரிலாம் 1000 கேட்குது. பட் ஆனால் பரவாயில்ல, அவனே பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற தப்பு இல்லை. ஸோ இங்கே பாருங்க டேம் ஆகிட்டான், வேறு லெவலில் இருக்கா. 209th லெவலுக்கு ஸ்டாரு மாதிரி இல்லை. ஸோ ஓகே ஃபைனலி நம்மளோட ஃபென்ரியரை பார்த்தீங்கன்னா விட்டு பிடிச்சாச்சு. ஸோ சில்வரில் விட்டு லெஜண்டில் பிடிச்சிட்டு ஓகேங்களா. பட் இவனுக்கும் மேலெலாம் இருப்பானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கெலாம் போகலாம். 24,000 ஸ்டார்டிங் டேமேஜே தாரு மாதிரி நினைக்கிறேன். இன்னும் பயங்கரமாக லெவலப்லாம் பண்ண அப்படின்னா ஸோ லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண நினைக்கிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் வெயிட்டை இவனை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக தாரு மாதிரி இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ 12,000 மாதிரி. ஸோ ஓகே நைஸ், நிறைய போக வச்சுருக்கான். வேறு ஏதாவது சமன் பண்ணி விடுவானான்னு பார்ப்போமா. சமன் பண்ணி விடுவாரா, சமன் பண்ணுவான். பட் நம்ம சமன் பண்ணால் வருவானுங்களான்னு தெரில. ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபென்ரிரும் அப்படி தான், அவன் சமன் பண்ணும்போது தான் வந்துச்சு. இப்போ இதான் சமன் பண்ணுறது நினைக்கிறேன். பட் எவனும் வரமாட்டேங்கிறானுங்க. ஸோ அதான் அதாவது இதுவே சமன் பண்ணிச்சு. வயலில் இருக்கும்போது மட்டும் தான் சமன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சமன் சமனாக மாட்டேங்குது. சரி ஓகே பரவாயில்ல, என்னமோ ஆகுது, லேண்டு ஆழிச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்ரியை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இவருக்கு கொஞ்சம் லெவலப்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்லாம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். பட் என்னன்னா இங்கே ஒரு மேண்டிக்கோ இருக்குது என்னோட. இல்லை இல்லை வயல்டு தானே அது. ஆமாம் அந்த கைஜு பாஸ் எப்படி உள்ளே வந்தாவன், டீ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போச்சு காப்பாத்தியாகடோடே, வேணாண்டா அடிக்காதரா மண்டையா, அடிக்காரா 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 போச்சு. சாப்பிடிச்சிட போகிறான், நம்ம கிகாவை அடிக்கிறது இருங்க அடிச்சலாம் கொண்டுட்டான். எஸ் ஃபைனலி கொண்டாச்சு. ஆனால் அவன் நம்ம கிகா ஒன்று கொண்டுட்டாங்க. ஆடா மண்டப்பையா, எப்படி ஷீல்டுக்குள்ளே வந்தான், பக் ஆகிடுச்சு வந்துட்டானா, எங்கேயோ இருந்தான் தானே, எப்படி வந்தானே சுத்தியமாக தெரியல. ஓ பைகா நம்ம கிகா கொண்டுருச்சு கேஸ் பாவம். பட் ஆனால் ஃபீமேல் கிகாவா, நம்ம மேல் கிகாவை பார்த்தீங்கன்னா சாப்பிடுச்சிட்டான். அதுக்கு மேல் கிகாவுக்கு வந்து பழி வாங்கிடுச்சு ஃபீமேல் கிகா. பட் நான் எக்ஸ்பெக்டே பார்த்தீங்கன்னா பண்ணலை ஷீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைனோ ஸ்பேன் ஆகும்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக ஸ்பேன் ஆகாது, ஏதோ பக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ பை காட், ஒரு கோல்டு கிகாவை பார்த்தீங்கன்னா இழந்து விட்டோம் ஃபைனலி. எப்படி ஆச்சுனே தெரில எனக்கும் சீரியஸாக, எப்படி வந்திருக்கோம். சரி ஓகே, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நம்ம தூரத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கா இல்லாத மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் டைனோ சொல்ல வர முடியும் போல். ஸோ மேண்டிக்கோரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூரத்தில் இருந்தாலுமே அதுக்கு வந்து காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ ஓரளவுக்கு ரேஞ்சுக்கு மேலே சில டைனோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிட்டுனா காமிக்காது. பட் மேண்டிக்கோர் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தான் அந்த மேண்டிக்கோர் மேலே பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இது நம்ம தூரத்தில் இருக்கும்போது அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வேளை மேண்டிக்கோரில் பூந்துருக்கிற வாய்ப்பு இருக்குமோ, இப்படியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா எனக்கே சத்தியமாக தெரியல எப்படி ஷீல்டுகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் நம்மளோட ஒரு கோல்டு டைனோ பார்த்தீங்கன்னா சாப்பிடுச்சு போயிடுச்சு. ஸோ சேட் மூமெண்ட்டு சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சலாம். நம்மளோட ஃபென்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா லெவலப்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஹெல்த் பர்சனில் ரெடி பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெவலப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ காய்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபென்ரி கிட்டத்தட்ட 41 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை போட்டேன். ஸோ மில்லி தாறுமாறாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணி எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறத பார்த்தீங்களா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. பட் தரமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தரமாக வச்சுருக்கோம். இவனை மட்டும் சாப்பிடுச்சுனா பத்திரமா பார்த்துக்கணும் கைஸ் ஓகேங்களா. ஸோ இவனை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஒரு சில்வர் இதை விட்ட மாதிரி. ஸோ ஓகே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் அடுத்ததாக இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமிங்கை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு. ஸோ நம்ம வந்து லெமன் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெமன் ஃபேக்ட்ரி பண்ணுங்கப்போ பண்ணுங்கப்போ சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட ஓரளவுக்கு எலமெண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கைஜு டைனோஸ்லாம் கில் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கில் பண்ணி எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எலமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்து ரெடி பண்ணி வச்சுலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எலமெண்ட் ஃபேக்ட்ரி மட்டும் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா போதும், மற்ற ஃபேக்ட்ரிலாம் கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஸோ அதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம பறந்து போயிட்டு சுற்றி முத்தி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது கைஜுடி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கில் பண்ணுவோம் நம்ம. ஸோ கைஸ் இங்கே பாருங்க, குட்டிக்காக நம்ம போனில் ஹேட்ச் பண்ணமில்ல, ஷீல்டுக்கு வெளியே வந்து கிடக்குது. நிறைய பேர் அப்போவே சொல்லியிருந்தீங்க ப்ரோ ஷீல்டுக்குள்ளே வந்து ஒயில்டு இனோஸ் இருக்காதுல, அதனால் வெளியே தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது இதை கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள தூக்கிட்டு போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் மறந்தே போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபைனலி இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டீம் பண்ணியாச்சு. இப்போது வீட்டு பதிவு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பறந்து போவோம். ஸோ கைஸ் இந்த ரோபோட்டை கில் பண்ணால் நமக்கு எலமெண்ட் கிடைக்குமா ஸோ என்னன்னு தெரியல. ஸோ கில் பண்ணி பார்ப்போமா. இவனும் ஒரு கைஜு தான் நினைக்கிறேன், கைஜு ஜெயகர் தான் போட்டிருக்கு. சரி ஓகே வாங்க அடிச்சு பார்த்துருவோம். ஆஹா ஏதோ பவர போட்டேன் ஓடுறா சா ஓகே. 63,000 தான் ஹெல்த்து. ஒரு 4-5 கடி கடிச்சோம் அப்படின்னா சாவடிச்சலாம். பட் கீழ் நிறைய டைட்டனிங்ஸ் இவனுங்கார் இருக்காங்களே ஹைமன்ஸ். இவனிங்லையும் கில் பண்ணிடலாமா? ஏன்னா நம்ம கில் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்டிருக்க நம்மளுக்கு கிடைக்க போகிற எலமெண்ட் இவனுக்கு கிடச்சிடும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பு. சரி ஓகே சுற்றி உனக்கு கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஸோ ஓகே இப்போதைக்கு அடிக்க ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். கீழே ஒரே ஒருத்தர் இருக்கிறா. அடே என்ன அடிச்சிட்டாங்க கத்தி வச்சு. ஆகா பிளட் டேமேஜ் வேறு ஆகுது, தாறுமாறா போச்சு. ஆகா அவளே பொறுத்துக்கோடா, ஒன்றும் இல்லை சாக மாட்டேன், ஹெல்த் மட்டும் லைட்டாக கம்மியாகும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மீட்டை வச்சு சாப்பிடு ஹீலிங் போர்ஷன் வேறு இல்லை, நல்லா ஃபீடப் போர்ஷன் கொடுத்து நல்லா ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரி ஓகே கீழே இருக்கிற இன்னொரு டீமை கொண்டேன் நினைக்கிறேன். ஃபைனலி ஒன்று சாவடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இடா இதா வாங்கிக்கூடா, யாரா நீ என்னையே அடிக்கிறியா? அந்த ஃபைனலி அடிச்சுப்படாச்சு. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம இது இவனை வச்சு அடிக்காமல் நம்ம ஆக்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம லூட் அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மெட்டல் அதிகமாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் அப்படியே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயில ஓகேங்களா. ஸோ ஓகே இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லையா ஓடாதரா மாட்டையா, ஒரே செயின்றா ஒரே செயின் எடுத்துக்கண்டா, இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே கிடைக்குது எலமெண்ட்டு, 7 எலமெண்ட்டா, என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க. சரிங்க நம்ம ஆக்ஸ் வச்சு அடிச்சு பார்க்கலாம். ஓகே அதுலேயே தான் கிடைக்குது, ஒரு 27 ஒரு 7 ஓகே. இவன்ட்டு வெறும் 34 எலமெண்ட் தான் கிடச்சிருக்குது, நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன். சரி ஓகே பரவாயில்ல வாங்க நம்ம வேறு ஏதாவது ஒரு கைஜூ பார்த்தீங்கன்னா தேடுவோம். ஸோ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கல. ஓகே இங்கே ஒரு கைஜூ பார்த்தீங்கன்னா தேல் மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த் பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான் கைஸ் இருக்குது. பட் பயம் பார்த்தீங்கன்னா பார்க்க பயங்கரமாக இருக்கல்ல, இவன் பேசி டேமிங் தான் நம்ம. பட் பரவாயில்ல இப்போதைக்கு நம்மளுக்கு கைஜூ அது என்ன எலமெண்ட்டாக போடுது, அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே இப்போதைக்கு இவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சோல்கள் ஏற்றிட்டு. ஸோ நம்ம வந்து ஆக்ஸோ இல்லை பிக் ஆக்ஸ் வச்சோ அடிச்சு எடுத்துட வேண்டியதா ஓகேங்களா. இதில் ஆக்ஸில் இது நிறைய கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் போயிட்டு அடிச்சு எடுத்து வேண்டியதா. எலமெண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 37 எலமெண்ட் பார்த்தீங்களா, ஒரே அடி 37. ஸோ இதில் அடிச்சு அப்படின் எவ்வளோ கிடைக்குது? இதில் 9 ஐஸ் கிடைக்குது. அப்போ நம்ம ஆக்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிக் ஆக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே பட் நல்லா அவனை முன்னாடி அடிச்சோன்னா இவனுக்கு கொஞ்சம் நிறையவே நம்மளுக்கு வந்து எலமெண்ட் கிடச்சிருக்குது, நல்ல விஷயம் தான். ஒரு 80 எலமெண்ட் சேர்த்துட்டேன். பட் இது நம்மளுக்கு பத்தாது, பட் இன்னும் நிறைய தேவைப்படுது, டக்குனு போய் சேர்க்க ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் இந்த ஃபென்ரிர பாருங்களா, ரெட் கலரில் தாறு மாறாக பார்த்தீங்கன்னா இருக்கான். பட் பயபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓகேங்களா, டோப்பர் கிட்ட 9.9 மில்லியனில் இருக்குது. இவனெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா தரமாக பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணலாம். நம்மளோட ஃபென்ரிரெல்லாம் கால் தூசிக்க வர மாட்டாங்க கைஸ், அந்தளவுக்கு இவன் பவர்ஃபுல்லாக இருப்பான். கோல்டு குரிலாவா? வேணாம் நம்மளுக்கு கோல்டு குரிலெலாம் ஆல்ரெடி பிடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் தேவைப்பட மாட்டான். பட் நல்லா இருக்குது கைஸ், அவனை பிடிக்க முடியாது இப்போதைக்கே. நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கல ஓகேங்களா. சரி ஓகே வேறு ஏதாவது இருக்கா இங்கே? யார் வைவன்? ஐயோ வைவன் கிட்ட மாட்டிட்டா, லெஜண்ட் வைவன் அதுவும் பரவாயில்ல. லெஜண்டில் வைவன் கூட இருக்குதா? ஆகா இவனை கூட டைம் பண்ணலாம் நினைக்கிறேன், குட்டியாக இருக்கா அழகா. பட் இப்போதைக்கு வேணாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம துரத்திட்டு வரானா என்ன சொல்லுங்க, நம்ம தண்ணிக்குள்ளி போய் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகல ஓகேங்களா. தண்ணிக்குள்ள ஒன்றும் அப்படின்னா அவனுக்கு நம்மளை பார்க்க மாட்டாங்க பார்த்தீங்களா, ஹேக்கில் கம்மியாச்சு. இப்போதைக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எஸ்கேப் போய் பார்த்துட்டு ஓடிட வேண்டியது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஈஸி ட்ரிக் தப்பிக்கிறதுக்கு. ஓகே இன்னொரு கைஜூ பார்த்துட்டேன், கோலியா தேவன் பேர். ஸோ இவனை கில் பண்ண எனக்கு தெரிஞ்சு நிறைய எலமெண்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதான். இறா ஒரே செகண்ட் அடிச்சிடண்டா. ஓகே இன்னும் ஒரே ஒரு பைட் மட்டும் வச்சுனா செத்துருவான். ஸோ செத்துப்போ செத்துடுறான். ஓகே ஃபைனலி சாப்பிட்டுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஓரம் நின்று நம்ம ஆக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கல ஓகேங்களா. ஆஹா பயங்கரமாக வெடிக்கிறாங்க வேறு. ஆஹா சரி ஓகே இருங்க, டக்குன்னு பார்த்துட்டு ஏற்றிட்டு டக்கன் போய் பார்த்திங்க அப்படின்னா அவன்ட்டு இருக்க எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வந்துடலாம். ஸோ ஆக்ஸ் வச்சு அடிக்கணும், சப்போ நிறைய கிடைக்குது. ஸோ எஸ் 36 எலமெண்ட்டு, 68, 100, 140 வேறு மாதிரி 140 எலமெண்ட் கிடச்சிருக்குது கை. சீரியஸாக வேறு அளவில் நினைக்கிறேன். ஸோ நம்ம டைனோஸ் வச்சு கலெக்ட் பண்ணுறதோட ஆக்ஸ் வச்சு அப்படின்னா டிரைவே பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கைஜு மறுபடி தேட ஆரம்பிச்சலாம், இன்னும் நம்மளுக்கு நிறையவே தேவைப்படுது. ஓகே இன்னொரு கோலியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு இவனுமே நம்ம வந்து கில் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இவனுக்கு வந்து 85,000 பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகேங்களா. இறா ஒரே செகண்ட்ரா. ஸோ இவன் வேறு கத்திட்டே இருக்கிறாங்க கைஸ், கடுப்பாக இருக்குது. இவருக்கு ஏதாவது பவர் இருக்கான்னு தெரில. ஸோ பட் பரவாயில்ல இவங்க அடிச்சலாம் நம்ம டக்குன்னு ஓகேங்களா. இன்னொரு 9,000 தான் ஹெல்த்து. ஸோ ஓகே இட்ஸ் ஸ்டில் ஆன்சர் மை காலா, மேலே என்னமோ ஒன்று வந்துட்டுருக்குது. ஸோ என்ன தெரியல ஓகேனஸ்னு சொல்லி வருது. ஸோ ஒரு வேலை என்னன்னு தெரியல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன்ட் இருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. சரி பாருங்க ஏதோ ஒரு விடியெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுறான், இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எரியுது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் தூக்கிட்டு சாக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ இவன் அடித்தோம் போனால் இப்போ 140 பக்கம் எலமெண்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ வாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு எல்லா எலமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதே பார்த்தீங்கன்னா போது நினைக்கிறேன். 107. ஸோ ஓகே நைஸ். ஸோ கைஸ் சில்வரில் பார்த்தீங்கன்னா ரீப்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் ரீப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கல ஓகேங்களா. ஸோ இந்த மாடலில் ரீப்பரோட பவர் எப்படி இருக்குங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பயிலை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஸோ நம்மளோட கோல்டு டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் சேஃபாக நிப்பாடி தூக்கிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதை வச்சுங்களா. ஸோ கன் எடுத்து போமா. ஸோ எங்கே இருக்கிறான், எங்கே காணாமல் போயிட்டானா, எங்கே கைஸ் போனால் மண்ணுக்குள்ளே எப்படி போயிட்டானா, ரீப்பர் மண்ணுக்குள்ளே போகுதானே. ஸோ சேடே மண்ணுக்குள்ளேயும் போயிடாரா, எங்கடா இருக்கா, சவுண்டு மட்டும் கேட்குது பட் ஆளவே காணுமே, கீழே தான் இருக்கானோ எப்படி தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே பேசாமல் கீழே குச்சே எனக்கு தெரிஞ்சு பார்த்துடலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஆ இக்கேதா கைஸ் இருக்கிறா, இக்கேதா கைஸ் இருக்கிறா, இருக்கா மாட்டே ஒரே சேர்ந்தா பவர் போடுறாங்க, பவர் போடுறாங்க, அடிச்சிட்டேன் டோப் ஏற்றிட்டேன். ஸோ அதுக்குள்ளே நேம்லெஸ் ரெண்டு மூணு பேர்த்து சம்மன் பண்ணிட்டான் போல். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணுற மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நினைக்கிறேன் ஒரு கோல்டு ரீப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கொண்டிருக்கோம் நேம்லெஸ்ஸில் சம்மன் பண்ணிட்டு. ஸோ அது எப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஓகே நைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை ரெண்டு பேர்த்தையும் கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம். இது ஒரு சின்ன கேவ் இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு பட் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே இப்போதைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா முடிச்சு முடியுது. ஆக்ரோ ஆகலை நம்ம மேலே, ஒருவேளை அவன் அன்கான்சியஸ் பண்ணதுனால அதனால் ஆக்ரோ ஆகலையோ என்னன்னு தெரியல. ஸோ ஓகே நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அந்த ரீப்பரே. ஸோ இப்போதைக்கு அந்த ரீப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. ஃபைனலி சில்வர் ரீப்பரை பார்த்தீங்கன்னா டேம் செய்ய போயிடும். ஸோ ஆறு சில்வர் இருக்குது. ஸோ ஒரு சில்வரை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இன்னும் நம்ம சில்வர் நிறைய பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு ஒரு இதில் மாடில் பிடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம பார்க்க பார்க்க அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அப்படியே கொஞ்சம் தான் போவோம், போகிற வழியில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட பிடிச்சிட்டு போக வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான் ரீப்பர் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இவனை எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இவனை எடுத்துகிட்டு இவனுக்கு என்னென்ன பவர் இருக்குங்கிறத இப்போதைக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வீட்டில் லெவலப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. யார் கூட சண்டை போட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு மெல்லி டேமேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 1000 ஸ்டார்டிங்கில். ஸோ நல்ல டேமேஜ்னு நினைக்கிறேன். மேபி லெவலப்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி வாழை சுற்றி அடிக்கிறது, வாழை தூக்கி அடிக்கிறது, அப்புறம் அப்படி தூக்கி அடிக்கிறது எல்லாத்தையும் வச்சிருப்பான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபைனலி நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு சில்வர் ரீப்பர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள் சூப்பரான டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணுது. இன்னும் ஒன்று லெவலப்லாம் பண்ண வேண்டியதுக்கே நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா மெயின் டாஸ்க் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கேன். ஸோ கைஸ் ஒரே ஒரு கைஜு கில் பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கில் பண்ணலாம். இதில் ஒரே சென்றா இருங்க, இன்னொரு 2000 தான் அவனுக்கு எழுத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி விட்லாம் ஓகேங்களா. இவனுக்கு மில்லி டேமேஜ் கம்மியாக இருக்குது, 25000 நம்மளோட இவன் பண்ணுவான். அப்படியா அழகா ஏதோ ஸ்பெஷல் அட்டாக் போட்டால் உள்ளதாக சிக்கிட்டேன் பட் ஆனால் பரவாயில்ல கொண்டுட்டேன். ஸோ நம்மளோட அவுள் பார்த்தீங்கன்னா 25000 மில்லி டேமேஜ் பண்ணோம் பட் இவனுக்கு வந்து 8000 தான் பண்ணுது, ஏன்னு தெரியல. ஸோ பாடி ஒரு நாள் ரஃபாக இருக்குமா என்ன தெரியல ஓகேங்களா. சரி ஓகே கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனையுமே நம்ம ஆக்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணிக்கிறதா. எத்தனை எலமெண்ட்டு 64 நின்றுச்சு. ஸோ ஓகே நைஸ், நமக்கு தேவையான அளவுக்கு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு அப்படியே நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சு வேண்டியதான். சீக்கிரம் போய் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் ஃபேக்ட்ரியை வந்து கிராஃப்ட் பண்ணிச்சுக்கலாம். ஸோ கைஸ் இவன் இருக்கிறான், நாம் இவனை டேம் பண்ணுவோமா, அவன் வேறு பயங்கரமாக இருக்கானே, அவன் என்ன அவன் என்ன ஹெல்த்தில் இருக்கிறான்னு தெரியல. மேபி அவனை கில் பண்ணிட்டு டேம் பண்ணிடுவோமா. ஓல்டா ஆஹா வாய்ப்பே இல்லை, 27 மில்லியனில் இருக்கிறா இவனைக்கு கில் பண்ணுறது. ஸோ ஓகே வாங்க இந்த தொட்டி போய் நம்ம எஸ்கேப் ஆயிரும் ஓகேங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆமையை டேம் பண்ணிப்போம். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஃபேக்ட்ரி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிடச்ச எலமெண்ட் எல்லாத்தையுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ ஒரு 200 எலமெண்ட் இப்போ கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போதைக்கு நம்மகிட்ட 1000 இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செய்ய போய் செய்து விட்டோம் ஓகேங்களா. இதுக்கடுத்து நம்ம ஒரு ஒரு ஃபேக்ட்ரியாக பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண வேண்டியதான். எல்லா ஃபேக்ட்ரிக்குமே எலமெண்ட் தான் தேவைப்படுது. ஸோ எல்லாத்துக்கும் மெயினே பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு பண்ண சொல்லியிருந்தீங்க. ஃபைனலி இதை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எலமெண்டல் ஸ்டேட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. அதை கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோனிங் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்குள்ளே கெசோலின் கேட்குறானே. ஸோ நம்மளுக்கு கெசோலினுக்கா பஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்க ஒரு 1095 இருக்குது. மொத்தத்தையுமே அவனுக்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். நம்மளுக்கு மட்டும் அப்படியே அள்ளி கொடுத்தானா போதும். சதை மட்டும் அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது வெளியே ஓகேங்களா. ஸோ ஓகே கெசோலின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணனா ஆஃப் பண்ணனான்னு தெரியலையே. ஆனால் இருச்சா என்ன. ஸோ டேர்ன் ஆன் காட்டுது. ஸோ ஒரு ஆஃப் பண்ணி தான் நினைக்கிறேன். ஆமாங்க சரிங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதானே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஆன் ஓகே. இப்போ மறுபடியும் ஓகே எலமெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவ்வளோ ஸ்பீடாக பரவாயில்ல கைஸ். ஸோ நினச்சி பாருங்க அதுக்குள்ளே 5 எலமெண்ட்டு ஓகே. ஒரு ஒரு கெசோலினுக்கு ஒரு எலமெண்ட் அப்படி கிடைக்குதுங்க. இங்கே பாரு கெசோலின் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மியானா ஒன்று எலமெண்ட் அதிகமாகுது. இப்படி கிடச்சிட்ருக்கா ஓகே ஓகே. அப்போ நம்மளுக்கு நிறைய கெசோலின் பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆ இல்லை நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஹீட்டுக்கு போட வேண்டியது. இங்கே ஒரு 1000 ஆயில் பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லா ஆயிலையும் ஹீட் பண்ணி கெசோலினாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு நிறைய எலமெண்ட் தேவைப்படுது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாற்றிட்டு அடுத்து வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம எலமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் பார்த்து ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம். இன்னும் வர போகிற வீடியோஸில் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்ட்ரி கிராஃப்ட் வைக்க ஆரம்பிச்சு வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஜண்ட் ஃபென்ரீர் வச்சு நம்ம சில அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி எந்த அளவுக்கு வெள்ளி பண்ணுறாங்க முடிச்சுப்பின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து முடிச்சு வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடலாம். பட் வேற லெவலில் இருக்கான் பார்க்குறதுக்கு. சில்வரும் அழகாக இருந்தால் பட் கோல்டு எனக்கு பிடிக்கும் ஆசை இருக்குது. கோல்டு கலரில் ஃபென்ரீர் எந்த அளவுக்கு அழகாக இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பேன் ஆனால் பட் அவனை சாப்பிடுச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் ஸ்பேன் ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் இருக்கலாம் இவனு மேட்சியான் கலரில். ஸோ ஓகே நைஸ். இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓல்டு ஒரிஜினல் ஓகேங்களா. ஒரிஜினலின்னு போட்டிருந்துச்சு.
ஸோ அதையுமே பிடிக்கணும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே இப்போ 2 லட்சம் 1 லட்சம்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறான் இவன் கண்ணி சட்டாக்கெலாம் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக தாறு மாறாக இருக்கும். ஸோ இனிமேல் ஏதாவது பாஸ் ஃபீட் பண்ணால் இவனை வச்சு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஓகேங்களா. பட் தண்ணிக்குள்ள மட்டும் பயப்பட கொஞ்சம் மொக்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் ஃபீட்டுக்கு ஓரளவு ரெடி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். கோல்டு பாஸ் எங்கேயாவது ஸ்பேன் ஆனால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைனோ ஸ்கேனர் வைக்கிறோம். ஸோ அதுக்கான வேலையிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையில் போகுது எலமெண்ட் வேறு கிடைக்க ஆரம்பிச்சா. இதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டெக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சு வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல் டைனோஸ்லாம் டேம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஃபேக்டரி ஃபைனலி கிராஃப்ட் பண்ணி வச்சு வைக்கிங்களா. இன்னும் நிறைய ஃபேக்டரியில் கிராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. வரப்போ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வச்சு வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தான் வீடியோ எப்படிங்கிறத மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆலைஸ் த வீடியோ. ஸோ டடா பை எஸ் தன்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.